டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி. வரவை போலவே நீங்கள் அறிந்த வடிவம்தான், யாராவது ஒரு நபர் நமக்கு தெரிந்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஒரு முகம் எங்களுக்கு தெரிந்திருக்கும். நல்ல நெருங்கிய நட்பு வட்டத்துக்குள்ளே இருக்கின்றவர்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றி பல விடயங்களை நாம் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு சிலரை ஒரு சில தகமைகளோடு மட்டுமே நாங்கள் அறிந்திருப்போம். சாதாரணமாக ஒருவர் செய்து கொண்டிருக்கின்ற வேலையை பொறுத்தே அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் அவருடைய நண்பர் வட்டாரங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. இப்படி இருக்கின்ற பொழுது அவரது துறைக்கு அப்பால் அவருக்கு இருக்கின்ற திறமைகள் என்ன, அவருடைய அனுபவம் என்ன, கடந்த காலத்தில் அவர் எப்படிப்பட்ட துறைகளோடு பயணித்திருக்கின்றார், இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பல விடயங்கள், ஒருவரை பற்றி அறியாத பக்கங்கள் ஏராளமாகவே நமக்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்ட நாம் அறியாத ஒருவருடைய பக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும் விடயமாக உருவாக்கப்பட்டதே இந்த துறைக்கு அப்பால் நிகழ்ச்சி. ஆகவே இன்றைய தினம் கூட தன்னுடைய துறையை தவிர்த்து ஏராளமான பக்கங்களிலே தன்னுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர் எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றார். வடக்கை பொறுத்த மட்டிலே இப்பொழுது மக்கள் பெரிதும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்பொழுது இந்த உணவு பஞ்சம் என்பது வந்து எல்லோருக்குமே தெரியும். இந்த நேரத்திலே அநேகருடைய வீடுகளுக்குள்ளே வீட்டுத் தோட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கோரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே விவசாய அமைச்சும் தன்னுடைய பாட்டிற்கு தன்னுடைய பங்கிற்கு இந்த பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முக்கிய ஒரு பிரிவிலே வடக்கு மாகாணத்திலே விவசாய அமைச்சினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய குணரத்னம் அற்புதராஜ் அவர்கள் தான் இன்றைய தினம் எங்களோட இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றார். அவரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் கரீஷ். முக்கியமான ஒரு பொறுப்பிலே துறை சார்ந்து நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய தேவை பேசுபொருளாக பலரிடையே பேசப்பட்டுக் கொண்டிருப்பது வீட்டு தோட்டம் என்பது வந்து எல்லோருக்குமே தெரியும். ஆகவே உங்களுடைய பணி இந்த பாதையிலே நிச்சயமாக ஆழமாக பயணித்துக் கொண்டிருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இதைவிட உங்களுடைய மற்ற பக்கங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதனுடைய முதல் பகுதியாக அற்புதராஜ் என்று சொன்னால் ஓகே, இவர் தான் என்பது வந்து எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அவருடைய பிறப்பு வளர்ப்பு, அவருடைய தாய் தந்தைய சகோதரங்கள், அவருடைய கல்வி காலம், இப்படிப்பட்ட பல அனுபவங்களை சுருக்கமாக சொல்ல முடியுமா? என்னுடைய தந்தையாருடைய பெயர் குணரட்னம். அவரை பாண்டியன் என்றுதான் தெரியும். சிறு வயதிலே நாடகங்கள் நடித்திருக்கிறார். அம்மா வந்து புஷ்பமலர், புஷ்பான்னு அழைப்பார்கள். எனக்கு மூன்று உடன் பிறந்த சகோதரங்கள், தம்பி உண்டு, தங்கச்சி உண்டு என்னோட சேர்த்து. மற்றது அவரை விட தாத்தா பாட்டின்னு இருந்தவை இப்போ எல்லாம் இல்லை. அதை விட எங்களோட கலைக்குவியல்னு சொல்லி கல்லியங்காட்டிலே இளங்கநாயம்மன் கோயிலுக்கு முன்பாக அருகாமையில் கலைக்குவியல் என்று இருந்தது. இப்போ நான் இப்போ கலைக்குவியம்னு சொல்லி அதோட என்னுடைய ஃபவுண்டேஷனாக செயற்பட்டு கொண்டு வருகிறேன். அது கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலாக இயங்கின ஒரு அமைப்பு. வெறுமனை நாடகங்களும் வில்லுப்பாட்டுகள் இசை நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வந்தது. அந்த நேரங்கள் நாங்கள் எல்லாம் பிறந்து இருக்கிற காலப்பகுதிகளுக்கு சின்ன குழந்தைகளாக இருந்திருப்போம். உங்களுடைய பிறந்த இடம் வந்து இது ஆரம்பம்? என்னுடைய நான் பிறந்தது வந்து திண்ணவேலி பால் பண்ணை வீதியில். ஆனால் அப்பா அவனுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து இலங்கை நாயம்மன் கோயிலடி. அப்பா அம்மா வந்து நாச்சிமார் கோயிலடி. அப்போ அவையில் லவனி தான் திருவண்ணன் செய்தது. அப்படியே ரெண்டு பேரும் கலை குடும்பத்தோடு ரிலேட்டிவ் ஆனாக்கள். அம்மா பரதநாட்டியம் அதில் சம்மந்தமாக அம்மாவுக்கு ஈடுபாடும் பெர்ஃபார்மன்ஸ்களும் செய்திருக்கிறார். அந்த வீர மணி ஐயர், சின்ன மணி ஐயர்னு சொல்லியே எல்லாம் அவையிலோட. அதுக்கு பிறகு அப்பா வந்து எங்களுடைய இவையல் கலைக்குவியல் டீமே எங்களுடைய தாத்தா முறையான ஒரு ஆள் கே கே லிங்கம்னு சொல்லி அவர் முன்னிட்ட தாத்தாவும் பெரிய பெறாக்கள் நவரட்னம், மற்ற பஞ்சரட்னம், வரத ராஜா, மற்றது நவரட்னம் கிளிப்பெரியப்பான்னு சொல்றது, மற்ற சின்ன கிளிப்பெரியப்பான், இப்படி எல்லாம் அவையில் எல்லாம் அதோட அவற்றை கொண்டவிட்ட தாத்தாவுடைய நேரடி வாரிசுகள் கமலலிங்கம், ருத்ரலிங்கம், நத்னலிங்கம்னு சொல்லி அவங்களும் அந்த ஆர்ட்ஃபீல்டோடே இருந்தபடியால் இவையிலுக்கும் இவையிலுக்கும் வந்து கண்ணன் மாஸ்டர் கோஸ்தி மண்டலே சாகோட நெருங்கின சிநேதம் இவையல். ரங்கன் மாஸ்டர் இப்போ இறந்த ரமணன் என்ன, அவையெல்லாம் சரியான க்ளோஸ். தெனபாலங்கள் அவையெல்லாம் ஒரு பழைய டீம். அப்போ அவங்க அடியொட்டி தான் எங்களுக்கு இது வந்தது.
அப்பா மெல்ல மெல்ல இந்த கதையில சொல்லி தான் எங்களுக்கு இந்த ஃபீல்டுகளில் இன்ட்ரெஸ்ட் வந்து. உண்மையில வந்து நீங்க இப்படி நாங்க உண்மையில எங்களோட அப்பாட பேர் தெரியும், அப்பாட அப்பாட பேர் தெரியும், அவருடைய அப்பாட பேர் என்று கேட்டால் கடை பேருக்கு அது எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, அதை பற்றி யாரும் சிந்திக்கிறதும் இல்லை, அந்த வேர் அது அறிகிறது. ஆனால் நீங்கள் எப்படி உங்களோட உறவுகள் சொந்தங்களை பற்றி அப்படி பேர் நிறைய சொல்லேன்னு வந்து ஆச்சரியமாக இருக்குது. சரி, நீங்கள் படித்தது உங்களுடைய கல்விக்கால அனுபவங்கள், அது கூட நீங்கள் பெற்றுக்கொண்ட உங்களுடைய துறைக்கு அப்பால் நீங்கள் சாதிப்பதற்கு காரணமாக இருந்தபடியே எங்களை பற்றி பேசலாம். பாடசாலை பொறுத்தவரை நான் வெரி ஸ்போர்ட்ஸ் பண்ணாக தான் இருந்தேன் அங்கே குவாய்ட், பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்போவே வாசிப்பேன். ஆனால் பாடசாலை மட்டத்தில் இசை சார்ந்த ரீதியாக சாதிக்கிறதுக்காக முனையவில்லை. என்னென்னா நான் அந்த டைம் ஏஎலுக்கு பயோ வச்சது ஓஎலோட படிப்புலையும் இருந்தபடியாக ஸ்போர்ட்ஸ் வந்து கூட ஃபுட்பால் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் கூட அந்த பக்கங்களில் கூடுதலான ஆட்டங்கள் இருந்தது. பேர்ந்து ஊருக்கு வந்தால் அப்புறம் என்னுடைய ஒரு இங்கே ஹாஸ்டல்லேருந்து தான் படித்தேன் நான் 83-89 வருஷம். அப்போ அதுக்கு பிறகு ஊருக்கு வந்த பிறகு நாடகங்கள் போடலாமே என்ற அந்த அந்த அப்போது இருந்த போராட்ட கால சூழல் எங்களுக்கு பல விதமத்தில் இதாண்டி அந்த களத்தை அமைச்சு தந்தது. அப்போ சனசமூக நிலையங்கள்லேயும் என்னுடைய ஈடுபாடு, பொதுமாக மாணவர்களுக்கான இலவச டியூஷன் வகுப்புகள் செய்து கொடுத்துருந்தேன் நான் ஊர்லேயே. அப்போ எனக்கு மாணவர்களை திரட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. அப்போ ஏஎல் செய்கிறதுக்கும் மொபைலுக்குமான இடப்பல காலங்களில் பல நாடகங்களை எங்கள் ஊரிலே நாடகம்னு என்னென்று அறிவு ரீதியாக தெரியாமல் இலக்கண ரீதியாக தெரியாமல் நாடகத்தை மேடையேற்ற நிகழ்வாக செய்யப்பட்டது. ஊர் மக்களால் சரியாக வரவேற்பு அப்போ அவர் நாடகங்களை இயற்றி கதைகளை எழுதி வீரபாண்டிய கட்டபொம்மன் பேருந்து நாங்கள் சொந்த கதைகள் கொஞ்சம் நகைச்சுவையாக செய்கிறதுக்காக அதில் என்னுடைய சகோதரங்கள் மற்ற ஊரில் இருக்கிற மாணவர்கள் தெரிஞ்சாக்கள் எல்லாரும் நடிப்பினோம். இது எந்த ஆண்டு கால பகுதியில் எப்படிப்பட்ட கிட்டத்தட்ட 92-93-90களிலிருந்து 95 வரையும் அது பிரகடம் இருந்து போனாங்க. அது வரையும் அங்கே ஒரு நாடக இயக்குனனாகவும் நானும் நடந்து சேர்ந்து நடிக்கிறதாகவும் அப்போ மியூசிக்கல் பாடல்கள் அதில் செய்கிறதாகவும் அந்த காலத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு இடம்பெயர் இந்த இடப்பெயர் வந்தபடியாக ஊர் மட்டத்தில் எங்களுக்கு ஒரு வரவேற்பு இருந்ததுன்னு சொன்னால் அந்த சரியான டெடிக்கேஷனாக இல்லைங்க எனக்கு செய்வாங்க. அவர் அரியமண்ணேன்ற ஒரு மகன் நிஷாந்தன் என்று சொல்லி அவன் இப்போ இல்லை, அவர் ஒரு நாளத்துக்கு எங்களுக்கு பாம்பு ஒன்று தேவை, ஒரு நாஞ்சினது ஒரு பாம்பு மாதிரி வேறு ஏதாவது ஒன்று செய்துன்னு வாங்க தேவை வரும்னு சொல்லி அவங்கள அந்த நாளத்தில் இருந்த ஒரு சேரை யாரோ உயிரோடு வளர்ந்துட்டாங்க. வந்து சேரை பாம்பு ஒன்று யாரோ உயிரோடு வளர்ந்து இதில் போட்டு நடிக்கிட்டு இரவு அது சரியான அப்ளவுஸ் எல்லாருக்கும் சரியாக எங்களோட நாடகம்னா அந்த பொதுமக்களுக்கும் விருப்பம் என்னென்னா நாடகம் அங்கே ஒன்றும் பெருசாக நாங்கள் பெரிய அளவுக்குள்ள பெரிய மண்டபங்களோ மேடைகளோ இல்லை அந்த கிராமத்தில். ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் டேபிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வருவேன், நம்ம பெரிய பெரிய வாங்கலை கொண்டு வந்து அடுக்கி தளம் அமைச்சு போட்டு அதில் அங்கே இருந்து செக் பண்ணி பார்த்து 2 டியூப் லைட் ஆக மேக்ஸிமம் 4 டியூப் லைட். அப்போ கண்ணன் தான் லைட் செய்கிறவர், கண்ணன் லைட்டுன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சவுண்டும் அவர் ரிட்டர்ன் பண்ணுறது அந்த நேரத்தில். அப்போ அவர்கிட்ட போய் கண்ணன் வீடியோ கண்ணன் லைட்டில் போய் தான் ஒரு 4 லைட் எங்களை படிக்கலை பார்த்துட்டு அந்தால் எங்களை இதுக்காண்டி தெரிவார் கொஞ்சம் காசு இருக்கு அப்பா கொண்டு போட்டு அதுக்கெல்லாம் நாடகங்களை செய்கிறேன். அப்போ இதில் உங்களுடைய பள்ளிக்கால நீங்கள் படித்த பாடசாலை பாடசாலை வந்து சென்ட் புனிதர் பாத்திரசியார் கல்லூரி. நான் 5 பிறகு தான் நாங்கள் போனோம். அதுக்கு முன்னுக்கு ஆர்சிடிஎம்எஸ்ன்னு சொல்லி திருநெல்வேலி ஆரியபாத வீதியில் இருக்கிற பாடசாலை தான். அதில் பட்டு மிஸ் ராஜேஸ்வரி டீச்சர் அவையில் எல்லாரும் மறக்க இயலாது, குஞ்சிதவாத மாஸ்டர்னு சொல்லி எல்லாம் தமிழ் படிப்பிச்சாக்களும் மேக்ஸிமம் இப்போவும் அவை சொல்லித்தந்த பாட்டு ஞாடகங்கள் எல்லாம் வரிகள் கணிதங்கள் எல்லாத்தையும் இப்போவும் ஞாபகம் இருக்குது. அந்த அளவுக்கு அவை என்ன ஈடுபாடான படிப்பு. சரி, இப்போ நீங்கள் அற்புதராஜ், அற்புதராஜ்ன்றது வந்து இப்போ ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தரை விட பலராலும் அறியப்பட்ட இன்னொரு பக்கம் இருக்குது. ஒரு இசையமைப்பாளராக, ஒரு இசையமைப்பாளர் அற்புதராஜ் என்று சொல்லியிருக்கல நிறைய விஷயங்களும் தெரியும், பல ஆல்பங்கள், பல நாடகங்கள், பல அமைப்புகளோடு செயல்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கு. இந்த இசைத்துறையோடு குறிப்பாக நீங்க நிறைய வாத்திய கருவிகளும் வாசிக்கிற ஆற்றல் இருக்குன்னு சொல்லி, அப்ப இது எல்லாமே முறைப்படி கற்று நீங்க இந்த இசை ஆரம்பத்துல உண்மையில முறைப்படி கற்றுக்கொள்ளலன்னா A9 Grade 8 Grade 7 அப்படி படிக்கிற நேரத்தில் அப்பாவோட என்னுடைய மாமியார் வீட்டுக்கு செல்வதுண்டு. அதை குறிப்பாகவே இங்கே கிழக்குவியலில் இருந்த டீம் தான். அங்கே போனால் அங்கே நாங்கள் வியல் பாடையக்க பக்கப்பாட்டுக்கு திருவிளக்கட்டை கிடைக்கிற சிரட்டை மற்றது தாம்பாளத்தட்டு அவையில் வச்சு கொண்டு தான் நாங்கள் ஆரம்பத்தில் இதுன்றது. அப்போ அதில் சில விஷயங்களை நாங்கள் நுணுக்கமாக எல்லாம் செய்து காட்டினோன்னே சித்தப்பா பெரியப்பா பக்கத்தில் சுற்றி இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு எங்களை என்கரேஜ் பண்ண வழிக்கிட்டான்.
ஸோ அந்த அந்த அதில் கொடுத்த அந்த உத்வேகம், அதை விட எங்களுக்கு இந்த சின்ன வயசுல இருந்து நாங்கள் ஆண்டஞ்சு ஆண்டாறு படிக்கிற நேரம் அப்பா தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு பின்னேற நேரங்களில் பொழுது போனாருன்னா அந்த கதையும் பாட்டு மாதிரி இந்த திரையில் நடந்த பாட்டுகள் அதை எல்லாத்தையுமே என்ன செய்வாருன்னா ஒரு குடம் ஒன்று வகத்தில் வச்சு பானை இல்லாட்டி குடம் வச்சு வாசித்து வாசித்து படத்தில் நடிக்கிற மாதிரியே இங்கே நடித்து எங்களுக்கு கதையும் சொல்லி கொண்டிருப்பார். கண்ணால் முகத்தில் அது மாதிரி இருக்குது, கொஞ்சம் மீட் மியூசிக்கெல்லாம் தெரிஞ்சது செய்வார். அதை பார்த்து பார்த்து வளர்ந்தது. இப்போ நாங்கள் அதே குடத்தை எடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் நானும் தம்பியும் ப்ளே பண்ணி பார்க்குறது அப்படி 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 இருந்து வந்தது. தம்பியும் இந்த ஃபீல்டில் அருள்ராஜன்னு சொல்லி அவனும் சரியான இன்ட்ரெஸ்ட், அவன் நல்லா தாளவாசியங்களை தான் வாசிப்பான். சரியான விருப்பம் ஆள் இப்போ மேனேஜ்மெண்ட் ஃபீல்டுன்றபடியால் வேலை தன்னுடைய படிப்பு சார்ந்த துறைக்கு மாறினபடியால் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் இன்றைக்கும் வாசிக்கக்கூடியதன் மேலே அதில் முக்கியமான ஒரு விஷயம், தம்பி அருள்ராஜ் வந்து என்னோட கூட படித்த ஒருவர், என்னுடைய நண்பர். இதில் வந்து பாடசில காலங்களில் வந்து கிரிக்கெட்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவர் வந்து டீம்ல எல்லாம் இருந்தது, நான் ஃபுட்பால் டீம்ல இருந்தேன்னு நான் படித்தது புரிந்த பத்திரசிகார் கல்லூரி தான். ஸோ அப்படி இருக்கீங்களா அவருடைய, ஆனால் இந்த படித்த காலத்தை வந்து நீங்கள் சொல்ற மாதிரி இந்த பாத்திய கருவியிலோட அவரை நான் கண்டது கிடையாது. நீங்க சொல்லிக்கலாம் தெரியும் அருள்ராஜ். நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்போ இருந்து ஒரு இது அந்த நேரத்தில் சேகர் சவுண்டாண்டி குமணன் என்று சொல்கிற அவர்கிட்ட அப்பா, அவர் தான் வாடகைக்கு வாத்திய கருவிகள் கொடுக்குறது. அப்போ ஒரு ட்ரம்ஸையோ கிட்டாரையோ ஒரு கீபோர்டையோ நாங்கள் கண்ணால் பார்க்குறோன்னா ஒரு பெரிய தவம் மாதிரி என்ன ஒன்று இருக்காது. அப்போ நாங்களெல்லாம் கீபோர்ட் கிட்டார் எல்லாம் பழையக்கு கீபோர்டை ஒரு பட்டையில் கீறி அதை இதாண்டி போட்டு அதில் அமர்த்தி பழகி சும்மா எங்களை வாயாலே டியூன் கிரியேட் பண்ணி சின்ன வயசில் அப்படி பழகினாங்க. இப்போ சொந்தமாக நான் முதல் முதல் பாவச்ச கிட்டார் ஒரு வலது பக்கம் கருகின பொடியோடு இருந்த ஒரு கிட்டார். அப்போ அது போய் அதில் எல்லாம் இளைஞர்லாம் பாட்டு வாசித்தா அதில் வாசித்த டியூன்ஸை நான் இப்போ வாசிக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்க மாதிரி தெரியாதுன்னா அது ஒரு உணர்வாக இருக்கும். என்ன அந்த நேரம் அவர் அப்படி அந்த அதை பக்குவமாக வைக்கிறோம். ஒருக்கா அப்பா தவறுதலாக அப்பா அந்த கைப்பட்டு தவறு விழுந்துட்டு அப்பா நானும் ஒரு நாள் கதைக்கிறேன் அந்த இதுக்காக. சரி, இப்போ வரைக்கும் நீங்கள் உங்களால் வாசிக்க முடிஞ்ச வாத்திய கருவிகள் என்று சொல்லி பட்டியல்படுத்த முடியுமா? அதான் நான் முறையாக பழகினா அப்புறம் வந்தது ரஜித்த மற்றது ரஜின்னு சொல்லி இதில் இருந்தவர் ஒருத்தர் அவர்கிட்ட படித்தது வந்து ஜி ராமநாதன் அவர்கிட்ட ஹார்மோனியம் அதெல்லாம் படிக்க வழிக்கிட்டது. இப்போ இந்த முறையாக படிக்க வழிக்கிட்டா பிறகு அதுக்கு பிறகு அவர் ரெண்டு பேர்டையும் தான் கிட்டார் கீபோர்டுன்றது ஸ்டார்டில் தொடங்கினது. அப்பா ஆல்ரெடி மிருதங்கம் தபையலா சின்ன தம்பி அவையலோட எல்லாம் பழகினபடியால் எனக்கு தபலா அதுகள் எல்லாம் அதுக்குள்ளாலே அப்பாட்டே இருந்தே நிறைய விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிட்டது. இப்போ வந்து எங்களுடைய பாக்கியராஜா மாஸ்டர் பாக்கியராஜா எங்களை இடத்துல இருந்தவர்கிட்ட அப்படி அவையலோடு இருந்து தெரிஞ்சு தெரிஞ்சு அவையோட நாலேஜ் எடுத்தது. இப் முறையாக படித்தேன்னு சொன்னால் இவர் ரெண்டு பேர்கிட்டையும் தான், யார் ரஜிட்டையும் ஜி ராமநாதன் மாஸ்டர்கிட்டையும் பாலநாத ராஜா அவையிலுடையும் தான் முறையாக படித்தப்பட்டது. இப்போ நாங்கள் உதாரணத்தை சொல்ல முடியாது. இப்போ முதல் பகுதி நாங்கள் நிறைவு செய்கிறதுக்கு முன்னரான ஒரு பகுதி உண்டு. தாள் இந்த தோல் வாத்திய கருவிகளில் வந்து நீங்கள் வாத்திய கருவி வாசிக்க முடியும். தோல் வாத்திய கருவிகளில் என்னுடைய ஆரம்ப வாத்திய கருவின்றது கொங்கோ தான், கொங்கோ ராஜுவன் தான். இப்போ சுமாரண்யாக்கள் சாந்தன்யாக்கள் இருந்த காலத்தில் அவை மேடையில் கோலச்சு கொண்டிருந்த காலத்தில் பொங்கோஸ் மணியம் வந்து ஒருத்தர் இருந்தவர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அராளியில் இருந்தால். அவர் தான் அப்போ ஃபேமஸ் எல்லா இதுகளுக்கும் வாசிக்கக்கூடிய ஒரு பொங்கோஸ் மணியம். தெனபாலங்களை பார்த்து தான் நான் வளர்ந்தது. ஸ்டேஜில் பார்த்துட்டு இதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செய்யணும் மட்டும் அந்த கொங்கோ வாத்தியத்தை செய்கிறதுக்கே தனி ஒரு இன்டர்வியூ போகலாம் வேணும்டா, அது தனிக்கதை. அதை பார்த்துட்டு நாங்கள் செய்ய வழிக்கிட்டது. அது அப்போ முதல் என்னுடைய ஹோங்கோ வாத்தியம் தான். அப்போ நாங்கள் சின்ன படிக்கிறது தான் அது. ஏன்னா கிரேட் எயிட் படிக்கைக்கு சுமாரண்யோட ப்ரோக்ராம்களுக்கு போகிறது. அப்போ சுமாரண்ய நான் மயூரன் என்று சொல்லப்போ ரைசு பிரியன் என்ன அதில் வசி என்ற எல்லாம் கிணவெருப்பு எல்லாம் வெளிநாடு எல்லாம் ஒரு டீம் தான். அப்போ இருந்தால் தூக்கி எங்களை மேடையில் ஏற்றி விடுவார் சின்னாக்களைட்டு. அப்போ நாங்கள் தான் ஏறினோட மணிய மன்ன வந்து எங்களை ஒரு பார்வை வைப்பார். நான் இதோட மூண்டு அடுக்கு ஹோங்கோட நீக்க ரிபிள் ஹோங்கோட நீக்க மணியம் பொங்கஸ் மணியம் வேணா அப்படி நீ வந்து பார்த்துட்டான் அப்படி ஒரு தெரு. ஏன்னா அந்த அவர் இந்த உருட்டல் விளையாட்டுகள் எல்லாம் பயங்கர ஜாம்பவான். அப்போ இந்த வெற்ற பூமாலையில் அந்த பாட்டுகள் எல்லாம் விரைக்க சுமாரண்யன் என்னையும் சேர்ந்து பார்த்துட்டு நான் வாசிக்கிறத பார்த்துட்டு அவர் எனக்கு என்ன அவர் சொல்லாமல் வாசித்தா எனக்கு ஒரு அந்த மாதிரி இருக்கு. மணியன்னு சொன்னார், தம்பி வாசி நல்லா வாசிக்கிற வாசி தம்பி அந்த பாட்டுகளுக்கெல்லாம் வாசின்னு சொல்லுவார். ஸோ அதுலேருந்து அப்போ இப்போ வந்து அப்படியே விளையாடி 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 அதோட விளையாடி கொண்டு வந்தது தான். இரவு நேரங்களில் ரெண்டு ஷோ மூன்று ஷோ முடிச்சுட்டு வந்து படப்போம். இப்போ வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணும். இப்போ இந்த ஏழு டைம் வரையும் கண்டினியூவாக வலிக்கிட்டது அப்படியே. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கல உங்களால்
இசைக்க முடியாத வாத்திய கருவிகள் இப்ப இல்ல என்றது மட்டும்தான் உண்மையான. இப்ப பேந்து என்னுடைய தேடல்தான் அதுக்கான காரணம். அதுக்கும் ஒரு காரணம், ஒரு குருதான் வழிகாட்டினது ஸ்ரீரங்கநாதன் ஐயர் என்று சொல்லி, மற்ற என்னுடைய அகிலன் வாத்தி ட்ராமா தியேட்டர் படிப்பிச்ச அவையில் ரெண்டு பேரையும் மறக்கலான்னா, எனக்கு அந்த டச் பண்ணின பாயிண்ட் அவர் உண்மையாக படிக்கிறவன் எப்படி எல்லாரையும் பார்த்து சும்மா அவர் கேவலமாக பேச வழிக்கிட்டவர். நான் கிளாஸுக்கு போயிருக்கேக்க எங்களை சில இடங்களில் சில பேர் கேவலமாக பேசினா அவருக்கு சேலஞ்ச் பண்ணி காட்டணுன்ற ஆசை, ஆர்வம் உண்டு வரமில்ல. அந்த அப்படிப்பட்ட கேரக்டர்ல நாங்கள் இருந்தபடியா எனக்கு அது சரக்குன்னு சுட்டுட்டுது. அது சொன்னார், இங்கே சும்மா வந்து இதில் இருக்கிற நேரம் நீங்கள் உங்களோட உங்களை வேலையில் போய் பார்த்துட்டு போங்க. நானே அன்றைக்கு ஆர்வமாக தான் அந்த கிளாஸுக்கு போயிருக்கிறேன். எனக்கு வெர்சா சொல்லி ஐயா சொல்லி நான் மேட்ச் பயோ செய்தோன்றிருந்தேன்னா எனக்கு ஃபஸ்ட் சாய்ஸ் ஆகிட்டு செகண்ட் சாய்க்கு இதை எடுத்துகிட்டு 6 மாதத்தில் அடுத்த எக்ஸாம் செய்தான் நான் கேம்பஸுக்கு போனேன். அப்போ நான் இந்த பாடத்தை எடுக்கணும் என்ற ஒரு வரித்தனமான இதோடு போயிருந்தது. அப்போ அவர் சொன்னார், இப்படி வந்திருந்தேன் தேடல் இல்லாமல் எல்லாம் இங்கே வராங்க. எனக்கு அந்த தேடல்ன்ற வசனம் அந்த ஃபஸ்ட் ஆவர்ட்டே நம்ம தேடல் இல்லாமல் மாறாக்கள் இங்கே வந்துடுறாங்க. அப்போ நான் என்ன தேர்டர் ரெண்டு பேர் சொல்கிறாருன்ட்டு இப்போ தான் பாடப்பரப்பே இந்த நிப்பாட்டி போகணும் சார், இப்போ இப்படி இப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறேன். இல்லை இல்லை, நான் நீங்கள் உங்களுக்கு இந்த பாடம் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு சொன்னால் நீங்கள் பல கூத்தோட போய் பார்க்கணும், நாடகங்களை போய் பார்க்கணும், செய்து பார்க்கணும், அதில் நீங்கள் ஆர்வமாக இருக்கணும், அது சம்மந்தமாக ஆராயணும், அதில் என்ன இருக்குன்ற தேடணும். அது சம்மந்தமாக இல்லாமல் வெறுமனே இதில் சும்மா வந்து புத்தகத்தை படிக்கிறதுக்கு வர்றேன் வராங்க என்ன மாதிரி நான் சொன்னேன். இவருக்கு செய்த ஆடுறான் வேலை அப்படி அந்த ஆர்வத்தோடு ஆரம்பித்த தேடல் உங்களுக்கு இல்லை, அது அந்த வரித்தனம் இன்ன வரையும் போயிருந்தேன். உண்மையில் அந்த தேடல் என்பது வந்து திருப்தி படுதல் என்பது வந்து மிக மிகச்ச கஷ்டமான ஒன்று. அந்த தேடல் வந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும், தேடு தேடு அது எங்களை அது வளப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதற்கு அற்புதன் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். சரி, பார்க்கலாம். இன்றைய இந்த துறைக்காப்பாள நிகழ்ச்சியிலே வழக்கு விவசாய அமைச்சர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற குணரட்ட மாக்கூர்ராஜ் அவர்களால் நிதிமங்களோடு பகிர்ந்து தன்னுடைய நினைவுகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். சரி, பார்க்கலாம், அடுத்த பகுதியிலே சந்திக்கலாம். இது துறைக்கு அப்பால். சிறிய ஒரு இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இது துறைக்கு அப்பால். இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் குணரட்டம் அத்தோராஜ். தன்னுடைய துறையாக வடக்கிலே விவசாய அமைச்சின் கீழ் அபிவிருத்தி உத்தியோகத்தராக தற்கால தேவை உணர்ந்து பல்வேறுபட்ட பணிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர். ஆனால் அவருடைய துறைக்கு அப்பால் அவர் தன்னை ஒரு நல்ல கலைஞனாக, இசையமைப்பாளராக, நல்ல ஒரு விளையாட்டு வீரராக இனம் கண்டதை வந்து எங்களோடு குறிப்பிட்டிருந்தார், பகிர்ந்து கொண்டிருந்தார். அவருடைய இந்த கலை பயணத்திலே வந்து அடுத்த கட்டமாக அவர் பல்கலைக்கழகங்களிலே அவருக்கு நாடகங்களுக்கு இசையமைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. அது தொடர்பான அனுபவத்தை வந்து இப்பொழுது நாங்கள் அவரோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். பல்கலைக்கழக காலத்திலே உதாரணமாக ஒரு சில நாடகங்கள் நாமும் அறியக்கூடியதாக இருந்தது, சிலந்தி வலை மற்றும் ஆபரேஷன் தவளை, இப்படி சில நாடகங்களை வந்து நீங்கள் நாடகங்களுக்கு இசையமைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த அந்த அனுபவங்கள் உங்களை எப்படி அந்த துறைக்குள்ளே ஈடுபட வைத்தது, அல்லது உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தது? 96-98 பகுதிகளில் நான் அதுக்குள்ளே திருமலை கிராமத்தினுடைய ஒரு பயிற்சி மாணவனாக உள்வாங்கப்பட்டுட்டேன். திருமலை கோணத்துடன் இணைந்து கொள்ளக்கூடியதானது. அதோட தொடர்ந்து கேம்பஸுக்கு போகிறதுக்கு முன்னாக்கு ஒரு ஒரு 1 இயர் கேப் ஒன்று இருந்தது. அந்த நேரத்தில் அங்கே நாடக ஆசிரியராக இருந்த ரதிதரன் அவர்களோட ஒரு உறவு ஏற்பட்டது. என்னுடைய அந்த க்ரியேட்டிவ் மியூசிக் ஸ்டைல்னு சொல்லி அது ஒரு அவர் என்னட்டேருந்து பார்த்தேன்னா, நான் கிடைக்கிற சாமான்களில் உதாரணத்துக்கு பூவாளி என்று சொல்லி தண்ணீர் வைக்கிற பூவாளி, சிரட்டை, டரப்பின், அதுகளில் எல்லாம் நாங்கள் இசையமைக்கக்கூடிய சில சில விளையாட்டு மியூசிக்கில் இசைச்சு காட்டினோன்னே அவர் நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்குது, என்னென்னு தெரியலை. சரி, என்ன இப்போ முதலாவது ஒரு ட்ராமாவுக்கு நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு ஆக்ஷன் 1999 அக்ரோ ஃபேக்கல்ட்டி செய்த ஒரு நாடகம், ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ளே. அப்போ அதுக்கு என்ன சொன்னார், வந்து பேரமான அவர் சொன்ன துள்ளலும் ஆடலும் ஒரு கதையோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம் சம்மந்தமான ஒரு விழிப்புணர்ச்சி. அப்போவே 1999 அப்போ அந்த நேரம் வந்தால் என்னட்ட கிவ் ஒன்றுமே இல்லை. ஆக ஒரு அந்த சின்னதாக உடைஞ்ச ஒரு கிட்டார் மட்டும், பெர்கஷன் ஒன்றும் இல்லை. அப்போ நானும் என்ன ஒரு தம்பியும் தான் என்னோடய இதுக்கு உதவிக்கு வந்தது. அதோட நீரும் வந்து வேறு நாடகங்களில் கலந்துருக்கு, சிலந்தி வேலைக்கு வந்தேன். அப்போ என்னுடைய வாத்திய கருவிகளை மற்றாக்களை தெரியக்கூடாதுக்காண்டி ஒரு பேக்ரவுண்டில் பின்னுக்கு அடித்து கொண்டு கொழுகி கொண்டு வாரது வந்தால் அதுக்குள்ளே என்னென்ன எடுத்து வைக்கிறேன்னு சொன்னால், பூவாளி,
சிரட்டை எல்லாம் எல்லாம் செய்யப்பட்ட சாமான் அதை எடுத்துட்டு வாசிக்கிறது. வாசிச்சு முடிய நாடகம் முடிஞ்ச கையோடய தூக்கி உள்ளே வச்சிடுறேன்னா அரை வந்து பார்த்தா என்ன சத்தம் சூட்சமாக ப்ரொஃபஸர் சண்முலிங்கன் வந்து நாடகம் முடிஞ்சது எல்லாரும் பாராட்டுக்கள் மீசைக்கும் வந்து தனித்தனியாக வந்து எல்லாம் விஷ் பண்ணி கொண்டிருக்கணும். அப்போ ப்ரொஃபஸர் சண்முலிங்கன் வந்து என்ன வந்து இப்படி சுற்றி பார்க்குறாரு, தம்பி இந்த வித்தியாசம் வித்தியாசமாக எல்லாம் சத்தம் கேட்டது எந்த ஓகனில் என்னத்தில் எடுத்தீங்க நாங்கள் இல்லை சார் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை இல்லை எனக்கு சொல்லடாப்பா என்னென்னு சொன்னால் ரவிகரன் சார் தான் வந்து டக்குனு பிரேக்அப் பண்ணி சொன்னார் இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சார்ன்றா. அதுக்கு பிறகு அவருக்கும் எனக்கு மனநிலை இருப்போம் அவர் போய் இந்த ஒவ்வொரு நாடகம் நான் செய்கிற நாடகங்கள் நாங்கள் கலந்து விடுற எல்லாத்துக்குமே வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டு வேணும். அப்படியே தொடர்ச்சியாக பல்கலைக்கழக நாடகங்கள் அந்த காலத்தில் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். மாதாந்தம் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு கிழமையும் ஒரு மாணவனுடைய ஃபைனல் இயர் மாணவனுடைய நாடக அழிக்கை அங்கே இருக்கும். அப்போ வெறுமனையே ஒரு 2000-2500 செலவுக்குள்ள அந்த நேரம் அந்த அதை விட இன்னும் சிக்கனமான செலவுக்குள்ள இப்போ இந்த அதிகரித்த செலவை விட முதல் இருந்த செலவை சொல்கிறேன் அந்த அதோட அவ்வளோ ரேட்லாம் அந்த நாடகங்கள் செய்யப்படும். பெரிய அளவில் கொஸ்டியூம்ஸ் அதெல்லாம் போட்டு பிரம்மாண்டமான நடக்கும். நாங்களும் எந்த நிதியும் பார்க்குறதில்ல. டெடிக்கேஷனாக்கான விஷயங்களை எல்லா மாணவர்களும் சேர்ந்து செய்வார்கள். செய்தால் அதில் நிறைய மாணவர்கள் அழிக்க வரும். வேறு பொழுதுபோக்கலும் இல்லை, இங்கே கரண்ட் இல்லை. 99-ஆம் ஆண்டு சூழல் உங்களுக்கு நாங்கள் எப்படி இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் அந்த நாடகம் பார்க்குறதுக்காண்டி ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாம் வருவார்கள். நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளால் போகும். எனக்கும் தியேட்டரிக்கல் ஆர்ட்டை படிக்கக்கூடியதாக இருந்தேன்னா நான் வெளியில் சும்மா என்னுடைய ஊரில் செய்தது இது. இப்போ நான் பார்த்து கிட்டத்தட்ட சேம் விஷயம் படிக்காமையே இந்த விஷயங்களை தான் செய்திருக்கிறோம். ஆனால் இப்போ எந்தீங்க படிக்கக்கூடியதாக இருந்தேன். உங்கள் வந்து அந்த காலம் என்பது வந்து உண்மையில் எங்களுக்கு ஆனால் அந்த கவர கலைப்பான்கள் பெரிதாக இல்லாத காலம். உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன் சொன்னால் எல்லாட்ட கையிலையுமே இப்போ ஹேண்ட்ஃபோன் இருக்குது. ஆனால் அந்த நாங்கள் அப்படி தேடல இருந்த காலத்தில் வந்து ஹேண்ட்ஃபோன் கையில் கிடைச்சிருந்தா சம்டைம்ஸ் கிடைச்சிருந்தால் எங்களுடைய பாதை மாறி இருக்க சந்தர்ப்பம் இல்லை. பாசிட்டிவும் வந்திருக்கும், அதாவது நேரான தேடல்களும் கிடைச்சிருக்கும். சில செயல்பாடுகளையும் எனக்கு திருமண கிளாமண்டம் எனக்கு இன்னும் அதை குடம் போடக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது. அங்கே போன பிறகு ஒரு 200-300 அடி அகலத்தில் பெரிய அளவு ஸ்டேஜை கிரியேட் பண்ணி பிரம்மாண்டமாக ஒரு 300-400 பேரை படைப்பா நடிகர்களாக கொண்டு ஒரு படைப்புகளை செய்கிற தன்மையை அங்கே தான் அந்த பெரும் பண்பு ஜதார்த்த நாடக மரபுகளை கண்டன். அது மரிய நீனா மரிய சேவியர் அடிகளாக இருக்கும் ஜோன்சன்னாக்கும் தான் நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால் ஜோன்சன் ராஜ்மர் அவர்களுக்கும் அப்புறம் நான் இந்த பயிற்சியை முடிச்சுட்டு வீட்டை போயிக்க எனக்கு இங்கேருந்து போக விருப்பம் இல்லை, உங்கள்கிட்ட வேறு விஷயங்கள் இருக்குது இந்த பிள்ளையெல்லாம் கண்டுட்டு பேசாமல் போகிறேன் ரோட்டில் கண்டுட்டு போய் வேற கண்டுட்டு எங்கே தம்பி எங்கே போகிறீங்கன்னு கேட்டார் ஜோன்சனா. அற்புதம் எங்கே போகிறீங்களா இல்லை நான் ஓகே இப்போ இதெல்லாம் முடிஞ்ச சர்டிஃபிகேட்டில் என்ன இப்போ நான் அவரை வாய் விட்டு கேட்குறேன் நான் கேட்டேன் இப்படி நாங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களோட இதெல்லாம் அவர் உடன் அதில் ஹாக் பண்ணி போட்டுச்சுனா இப்படியாக தான் எங்களுக்கு ஆக்கள் வேணும் அற்புதன் நீங்கள் கட்டாயம் வந்து எங்களோட ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா நான் ஞாபகம் தூரம் தானே கல்வியங்காடு நல்லூரில் இந்திய வரவும் இப்போ அதுக்கு பிறகு திருமணக்கலா மண்டபத்தோடு சரியான பிளண்ட் ஆகியாச்சு. ஃபாதரும் இதுலேருந்து அவரோட போய் இந்த ஜெர்மனி போய் வந்தது நீங்களும் வந்தீங்க அப்படி நிறைய அதுக்குள்ளே நிறைய நாடகங்களும் ப இதுகளெல்லாம் செய்ய வழிக்கிட்டாரு. குறிப்பாக வந்து திருமறை கலாமந்தம் என்று சொன்னாலே பலரும் அறிகிற ஒரு நாடகமாக இந்த திருப்பாடலில் காட்சி நாடகம் வந்து பல வருடங்களாக இடம்பெற்று கொண்டிருப்பது எல்லோருக்குமே தெரியும். அந்த பாஸ்கு காலத்திலே அந்த இறுதி கிழமைகளிலே இடம்பெறுகின்ற அந்த மிகப்பெரிய ஒரு படைப்பு. நீங்கள் கூறியது போல 200 அடி மேடை 250க்கும் அதிகமான நடிகர்கள் என்று சொல்லி இப்படி பலர் வந்து பங்கு பெற்றுவார்கள். அதற்கு பல வருடங்களாக இசையமைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தது. உங்களை நீங்கள் ஒரு இசையமைப்பாளராக அந்த பகுதியிலே எவ்வகையான சவால்களுக்கு முகம் கொடுத்து உங்களை புடமிட்டீர்கள்? உண்மையில நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமா இப்போ நீங்கள் என்னது சொன்னாலும் என்னோட நேரம் பயணிப்பீர்கள் நினைக்கிறேன். டுவார்ட்ஸ் நியூ ஹோரிசன் வந்தது நாங்கள் ஏற்கனவே கொழும்புல போய் செய்த நாங்கள் 2000 அது நான் நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு அப்படியான சேலஞ்ச் கிடைச்சிருக்கலாம். எங்களுக்கு கிடைச்ச சேலஞ்சும் அப்படிதான். நீங்கள் ஃபுல் ரிகர்சல் நாங்கள் புத்தளத்திலாம் பார்த்துட்டு ஸ்டேஜில் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஃபாதர்ட்ட அறைக்க என்னென்னா நீங்கள் போய் கை வச்சா நாடகம் தொடங்கும். ஸ்டார்ட் நோட்ஸ் ஆஃப் நோட்டாக இருக்கோ சரி சரியான நோட்டாக இருக்கோ சரி பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். ஏன்னா முழுக்க ஃபாரினர்ஸ் தான் வந்து நாடகம் பார்க்க வந்தது.
ஃபுல்லாக மைமிங் பிள்ளையே ட்ரைக் பண்ணினது நீர் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது வந்து நீங்கள் போய் கை வச்சோன்னே அதுவும் இருட்டு எங்களுக்கு எங்கே எங்கே போய் என்ன செய்ய போகிறோம்னு தெரியா ஸ்டார்ட் ஒன்றில் வந்துட்டு ஸ்டார்ட் ப்ளே பண்ண போய்க்க கொஸ்டியூம்ஸும் போட்டுட்டு ரெண்டு கரையாலும் என்னுடைய வாத்தியக்காரர்கள் வந்தது போய் ஸ்டார்ட் பண்ணிலேருந்து நாங்கள் கை எடுக்க நாடகம் முடிஞ்சிட்டு எழும்பி வந்தினாங்க. முன்னுக்கு இருந்த ஜெர்மனி ஸ்டாக்ல எல்லாம் பாட கேட்டது ரெக்கார்ட்லயே மியூசிக் போட்டு நீங்க கேட்டு அதுக்கான பாராட்டுக்கும் கிடைச்சது. அப்படி அது மறக்க முடியாத ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் எல்லாருமே இப்படிப்பட்ட அதாவது வார்த்தைகளிட்ட இசையை முரண்படுத்திய நாடகம் என்றைக்குல வந்து அது இசையை வரும் ஒரு ட்ரக்காக யூஸ் பண்ணி செய்யறதான் பலமை. அதுக்கேற்ற மாதிரி நாங்க எங்கட மாத்திக்கிறோம். ஆனால் முதல் தடவையாக என்னுடைய அனுபவத்திலும் கூட ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் நடக்கல லைவா அந்த மியூசிக் செய்தது வந்து யாராலுமே மறக்க முடியாது. அந்த அனுபவத்தை எனக்கும் மற்றது மன்ற உறுப்பினர்களுக்குமான எனக்குமான உறவு இன்னும் நல்ல நெருக்கமான பிறகு ஃபாதருடைய ஏற்கனவே செய்யப்பட்ட நாடகங்களை காண பின்னணி இசையை சொல்லி கொண்டு வந்தது. தொடர்ந்து பார்த்தா அதுக்கு பிறகு ஃபாதருடைய வேள்வி திருமகன் ஒரு சேலஞ்சிங்கான பிளே. அதாவது நீங்க முதல் முதலாக திருப்பாடல் காட்சி இசையமைச்சது வந்து வெள்ளித்திருமகன். இல்ல இல்ல அதுக்கு முன்னுக்கே குருதி கழிய கோலயம் அது எல்லாமே ஜோன்சன் ஆண்ட பிளே செய்து வந்து ரெண்டு மூன்று வருஷத்துக்கு பிறகுதான் ஃபாதருடைய வருகிறது. மேல திருமண கிளாமத்தோட இணைந்து நிறைய படைப்புகள் செய்தது படைப்பாகங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல படைப்புகள் கிட்டத்தட்ட எத்தனை ஆல்பங்கள் வெளியிட்டு இருக்கீங்க இசை ஆல்பங்கள்? கிட்டத்தட்ட இசை ஆல்பங்கள் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆல்பங்களை கிட்ட செய்திருக்கோம். 2000 ஆண்டுலேருந்து படைப்புக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ டாக்குமெண்ட்ரிக்கானவர்கள் வந்து ஒரு 35 கிட்ட செய்திருக்கிறேன். அவர்கள் இன்னும் உங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பாதையில் ஒரு அதாவது அமைச்சர் அதாவது உங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து ஒரு வகையில் போய்கொண்டிருக்குது இந்த கலை செயல்பாடு இன்னொரு பக்கம் போய்கொண்டிருக்கு. உண்மையில வந்து இப்படிப்பட்ட கலைஞர்களுடைய அனுபவங்களை நாங்கள் கேட்கணும்னு சொன்னால் அந்த மாத கணக்கில் அப்படியே நாம அந்த பாட்டி கதை சொல்லிக்கலாம் அப்படி ஆண்டு வாய்ப்புல இருந்து கேட்டுட்டு இருப்போம் தெரியுமா அப்படிதான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கணும். என்ன சொன்னா அவ்வளவு அனுபவங்கள் என்ன அவ்வளவு அனுபவங்கள் சவால்கள் அவமானங்கள் சாதனைகள் இப்படி ஏராளமான இவருக்கு கிடைத்த விருதுகள் என்று சொல்லி ஏராளம் இருக்குது. நிறைய நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஆகவே இது எல்லாவற்றையும் பேச நாங்கள் என்ன ஆசையானால் நிகழ்ச்சியின் நேரம் மட்டுப்படுத்தப்பட்டது. ஒரு கலைஞராக இவருடைய பாதை இன்னும் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. ஒரு சமூக பணியாளனாக இவருடைய ப்ரொஃபஷன் இவருடைய அமைச்சின் கீழ் இயங்குகின்ற அந்த விவசாய அமைச்சின் கீழ் இயங்குகின்ற பணியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தத்திலே இவர் இவருடைய குடும்ப சகிதம் நிறைந்த ஆரோக்கியத்தோடு இந்த துறைகளிலே இரண்டு துறைகளிலும் அவர் சரியாக பயணித்து தன்னை இன்னும் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி டான் குடும்பம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக நானும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவரும் உங்களுடைய வீட்டிலே சிறிய வீட்டு தோட்டங்களை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். சரி நேரத்திலே பார்க்கலாம். அற்புதமாக இன்று அற்புதராஜ் அவர்களுடைய நேர்காணலில் நாங்கள் இணைத்திருந்தோம். அவருடைய அனுபவத்துக்கூடாக நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். அவருடைய பாதையிலே நானும் பயணித்திருக்கிறேன் என்பது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் நாம் அநேகமாக இருவரும் சேர்ந்து வளர்ந்தது ஒரு பண்ணை தான். ஆகவே அதிலே அவரை சந்தித்த அனுபவம் கிட்டத்தட்ட 1998 அவரோடு எனக்கு அனுபவம் இருக்கிறது. 1998 திருமறை கிளாமரத்தில் மேடையேற்றப்பட்ட சிங்கவுல செங்கோல் என்கின்ற ஒரு நாட்டுக்கூத்திலே அவரும் நானும் சேர்ந்து நடித்தது முதலாவது நாடகம் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை. சரி பார்க்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களோடு நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறோம். வருகிறந்த அத்துவராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தனுப்பிரி அவர்களோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நாம் கேலிஸ். நன்றி நேர்களே. டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.